வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாங்க, பட் மேக்ஸிமம் அவங்க எல்லார்ட்டையும் இந்த 6 கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்போல் இருக்குது. ஸோ அதனால் இந்த கேரக்டரை பற்றி பேசலாம் அப்படின்னு இன்றைக்கி நான் விடு பண்ணுறேன். அவங்க ஒரு 6 ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. பொதுவாக ஜென்ரலில் பார்த்திங்கன்னா பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆளுகளுக்கும் நார்மல் ஆளுகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஆட்கள் கிடையாது, ஆனால் அவங்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஹேபிட் வச்சுருந்தாங்க, பழக்க வழக்கங்கள் ரெகுலராக வந்து அது வச்சுருந்தாங்க. நான் ஏற்கனவே 2 நாள் முன்னாடி தான் பண்ணியிருந்தேன் அந்த ஹேபிட்ஸை பற்றி ஒரு பெரிய ஒரு விஷயங்கள். அதாவது ஹேபிட் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாதிரி அப்படியே குழு 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 குழுன்னு நம்ம மெதுவாடி பண்ணுவோம், பட் நீங்கள் ரெகுலராக பண்ண அது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாதிரி கிடக்காது. அப்புறம் அது உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடைக்கிறதுன்னு என்ன, உடைக்க தான் செய்யணும், அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்புறம் ஹேபிட்டில் வந்து நம்ம 40% ஹேபிட் நம்ம வந்து நேற்று பண்ணது இன்றைக்கி பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் அதெல்லாம் தெரியாது, ஆனால் பண்ணிக்கிட்டு இருப்போம், அதோடய பெனிஃபிட் என்ன அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹேபிட் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு சரியான ஹேபிட்டை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது தன்னாலேயே நம்ம எங்கே கொண்டு விடணுமோ அங்கே கொண்டு விட்றோம், அல்லது எங்கே நம்ம வேண்டாமோ அங்கே கொண்டு விட்றோம். சார்லி மங்கிட்ட சொல்கிற மாதிரி, இந்தெல்லாம் விஷயம் பண்ணால் நான் செத்து போவேன், இந்த மாதிரி விஷயம் பண்ணால் மாட்டிக்கிடுவேன், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணால் எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் முதலே பண்ண மாட்டேன், முதலே பண்ணுறதை நான் தடுத்துடுவேன், அப்போ நான் தப்பிச்சிடுவேன். ஓகே, ஸோ அந்த ஹேபிட்டை வந்து தெரிஞ்சோ தெரியாமலாம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் என்ன ஹேபிட் அப்படின்னு. நம்ம தமிழ்நாட்டுக்கு, நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்கள் வந்து லோ மீடியா டயட். என்னது அப்படி, நீங்கள் வந்து விரதம் இருக்கேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நாலேஜ் மீடியா வந்து டயட்டில் நீங்கள் வைக்கணும். இது நான் எது தெரிஞ்சு சொல்கிறேன்னா, எனக்கு இந்த விஷயம் வந்து 20 வருஷம் முன்னாடி தெரிஞ்சிருந்தேன் என் வாழ்க்கை எப்படியோ நல்லா இருந்திருக்கும், நான் எங்கேயோ போயிருப்பேன், ஆனால் எனக்கு சொல்லித்தர ஆள் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடாது. அப்போ வந்து எனக்கு யாராவது ஒரு மென்டர் குருவை பார்க்கணும், அவங்ககிட்ட வந்து படிக்கணுங்கிற விஷயம்லாம் தெரியாமல் போச்சு. அதனால் நானே தேடி 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 படித்து அந்த விஷயம் சக்ஸஸ் இல்லாமல் ஆச்சு. இப்போ ஒரு குரு மென்டர் இவங்களாம் தேடி லட்ச லட்சமாக படுத்து கொடுத்து படிக்கும்போது தான் தெரியுது அவங்க ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுக்காங்க, இது பண்ணாத இது பண்ணாத இது பண்ணாத அந்த மாதிரி. அதுதான் நிறைய புக்ஸ் படிக்கிறது, அது என்ன மாதிரி புக்ஸ் படிக்குங்கிற ஒரு விஷயம், ஒரு புக்கு தூக்கிட்டு மாதக்கணக்காக படிச்சுட்டுருக்குது ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு ஒரு புக் படிக்கிறது ஒரு விஷயம், ஒரு 50-60 புக்கை படிக்கிறது ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் இருக்குது, பட் என்னென்னா, ஆனால் இவங்க சொல்கிறது என்னென்னா நாலேஜ் ரொம்ப குறைய வச்சுக்கிடணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லோ டைட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக மேட்ரு வரேன், யார் அரசியலில் வருவா, யார் யார் கூட சேர்ந்துருக்கா, யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறா, யார் ஜெயிப்பா யார் தோப்பா, இதெல்லாம் நியூஸை நீங்கள் மாறி 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 பார்க்குறதுனால உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கூடுமா? நான் யார் பேர் சொல்ல வரும்ல, எந்த கட்சிக்காரரோ யாரோ சொல்ல வரும்ல, இதெல்லாம் பண்ணதுனால உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகுமா, நீங்கள் புது வீடு வாங்க முடியுமா, நீங்கள் கார் வாங்க முடியுமா, இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்டு கேட்டு. எஸ், நீங்கள் இந்த கட்சியில் இருந்தீங்க, நீங்கள் இந்த மாதிரி நியூஸில் இருந்தீங்க, இந்த மாதிரி இதில் வேலை பார்க்கிங்க, ஒரு யூடியூப் வீடியோஸ் பண்ணுறீங்க, ட்ரால் பண்ணி பண்ணி அதில் உங்களுக்கு நிறைய பணம் வருது, நீங்கள் பண்ணலாம், ஏன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்கிங்க அதை வச்சு. ஆனால் பணமே சம்பாதிக்காமல் நேரத்தை போக்கிட்டு யூடியூப்பில் போனால், யூடியூப் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனுஷனோட டெக்னிக்ஸை பர்ஃபெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்க, எப்படி இவங்கள பிடிச்சா இவங்க எப்படி தப்பிக்காமல் இதுலேயே இருப்பாங்க அப்படின்னு. அதனால் நம்ம ஒன்ஸ் நீங்கள் யூடியூப் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் அதில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, இன்க்ளூடிங் என்னுடைய ஆடியோ உட்பட சொல்கிறேன். ஓகே, ஸோ யூடியூப் ஃபேஸ்புக் இதெல்லாம் போனால் நமக்கு நம்மளை அறியாமலே நம்ம அதில் போய் இருப்போம், நம்மளை அறியாமலே தேடுவோம், யாரெல்லாம் நம்ம ஃபோட்டோ லைக் பண்ணியிருக்கா, யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் என்ன பண்ணுறா, இது தெரிஞ்சு தெரியாமல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ முதல்ல ஒரு ஹாபிட்டே நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து குறைக்கிறது. நான் இதை வந்து நான் என்னடா லூசுத்தனமாக பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு, நியூஸ்லாம் கேட்காமல் இருக்க முடியுமா, நம்ம நியூஸ் பார்த்தா தானே நம்ம பெரியாளாக முடியும், 4 பேர்கிட்ட நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு. ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன் எல்லாருக்கும், இந்த விஷயத்த மறந்துடுங்க, இதுக்கு உண்டு இது ஏன் மறக்கணும் ஏன் மறக்கணுங்கிற விஷயம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், ஏன்னா அது ஒரு பெரிய சர்ச்சை. நியூஸ் காட்டுறவங்க எல்லோரையும் உங்களை பெரியாளாக ஆக்கணுங்கிறது காட்டுறதில்ல, அவன் அவன் சேனலை ஓட்டணும்,
அவன் அவன் சேனலில் டிஆர்பி கூட்டணும், அதுக்காக மட்டும்தான் நியூஸ் கொடுக்குறான். அதுக்காக குண்டக மண்டக நெகட்டிவ் என்னத்தையாவது எவனையாவது திட்டுவான், எவனையாவது கவலைப்படுத்தான். இந்த யூடியூப்பில் உள்ள டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா இவர் இவரை தாரமாக கிழித்தெறிந்தார் அப்படின்னு ஒரு டாபிக், என்னடா அப்படின்னு உள்ளே போயிடும். இவா வந்து இன்னிலேருந்து இவ கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா, இவளுக்கு வந்து இது ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டா, இதை உள்ளவே பார்த்து மணிக்கணக்காக பார்த்து எதை பார்த்தாலும் சரி, இதை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகுதுன்னு மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். நடிகை உள்ளே வந்து இவங்க சீரியல் நடிக்கும்போது இந்த ட்ரெஸ் போடுதாங்க, ஆனால் வெளியே என்ன மாதிரி ட்ரெஸ் போடுதாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு நியூஸ் அப்படின்னு ஒரு டி. ஏன்ப்பா அவங்க வெளியே எந்த ட்ரெஸ் போட்டு பார்த்து உங்களுக்கு என்ன ஆக போகுது? ஓகே, ஹா ஒரு குழுகுழுப்பு இருக்கலாம், பட் உருப்பட முடியுமா? ஓகே, ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுன்னுக்கேன். லோ மீடியா டயட், நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோ அதை அப்படியே குறைச்சி டயட்டை வந்து நம்மளுக்கு உள்ளே வர நியூஸு. நான் தெளிவாக சொல்கிறேன், என் சேனல் டிவி சேனலில் முத முதல்ல நான் பந்த் பண்ணிட்டேன். சன் டைரக்ட் அது இது கேபிள் கேபிள் எல்லாம் கம்ப்ளீட்டாக பந்த். ஒன்று, இப்போ எனக்கு என்ன உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனால் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியும். நான் எப்படி எப்படி கிளைண்ட்டு எப்படி எப்படி ட்ரெயினிங் கொடுக்கேன், நான் எவ்வளோ படிக்கிறேன், என் வாழ்க்கை எவ்வளோ முன்னேறது, அது மட்டும் தெளிவாக இருக்குது. ஓகே, அது பார்த்து என்ன பிரச்சனை இருக்குது? ஏன்னு கேட்டால் இது தெரியுமா? தெரியாதுப்பா. நீ தெரியாதுன்னு நினச்சி தெரிஞ்சால் பரவாயில்ல, ஆனால் என்னால் சம்பாதிக்க முடியாது. நீ உலக நியூஸ்லாம் தெரிஞ்சு நாசமாக போனாலும் ஓகே, எனக்கு உலக தெரியாமல் நான் என் குடும்பம் நல்லா இருக்குது, என் ஃபேமிலி நல்லா இருக்குது, நான் நல்லா பணம் எல்லாம் நான் செட் பண்ணிட்டுருக்கேன்னா அதுதான் எனக்கு முக்கியம். உலக நியூஸ் தெரிஞ்ச எனக்கு முக்கியம் இல்லை. ஓகே, ரொம்ப தெளிவாக. அது தவிர இன்னொரு விஷயம் டீட்டெயிலாக போகிறேன். நீங்கள் வந்து மொபைலில் எந்த நோட்டிஃபிகேஷனும் எனக்கு வராது. நான் ஃபேஸ்புக்கில் அவ்வளோ குரூப்லேருந்து வெளியே வந்துட்டேன், அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியே வந்துட்டேன். கண்ட குப்பையெல்லாம் எவனாவது அனுப்புவான், கேனையன் கோனையன் எவன் என்னத்தையாவது அனுப்புவான். அதெல்லாம் பார்த்து நம்ம ரெண்டு நிமிஷம் வந்து யோசிக்கணும், அது மைண்டில் ஓடிட்டுருக்கும். நல்லதாக இருந்தால் பரவாயில்ல, கெட்டதாக ஏதாவது அனுப்புவான், தலை வெட்டுற மாதிரி அனுப்புவோம், அவனை குத்துற மாதிரி அனுப்புவோம், இவனை திட்டுற மாதிரி அனுப்புவோம், கேவலப்படுத்துற மாதிரி அனுப்புவோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையா? ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து அவன் மொபைல் வரும்போது அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை எங்கேயாவது கொண்டு போய் விடும். அதை வந்து நோட்டிஃபிகேஷன் பந்த் பண்ணி வச்சிடணும். எனக்கு மெசேஜ் வந்தாலும் தெரியாது, வாட்ஸ்அப் வந்தாலும் தெரியாது, ஃபேஸ்புக்கில் யார் லைக் பண்ணாலும் எனக்கு தெரியாது, யூடியூப்பில் எத்தனை சப்ஸ்கிரைப் இருக்கானு தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் எப்போ மொபைலை தூக்குதனோ அப்போ தான் உள்ள போய் பார்ப்பேன் யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஓகே, அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம். அதுக்கப்புறம் பந்த் பண்ணி வச்சுட்டு நெட்டுக்கிட்ட எல்லாம் பந்த் பண்ணி வச்சுருவேன். வீட்டில் ரெண்டு ரெண்டு வைஃப் இருந்தாலும் பந்த் பண்ணி வச்சுருவேன். பட் ஏன்னா நம்மளோட வேலையை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு மணி நேரம் ஃபோனை தூக்கக்கூடாது, ஃபோனை தூக்கி சைடில் வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம நாளை எப்படி பறக்கப்போகுது, நம்ம என்னலாம் பண்ண போகிறோம், இந்த நாளை எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆக்கலாம், எந்தெந்த விஷயங்கள் நான் இன்றைக்கி செஞ்சிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாலு செமத்தியாக இருக்கும், நான் சூப்பராக சாதிச்சிட்டேன் அப்படின்னு என்ன ஃபீல் வரும், அப்போ எந்தெந்த வேலைகள் நான் இன்றைக்கி செய்யணும். ஸோ மொத்த ஃபோக்கஸ் அந்த வேலையை செய்யணும். ஓகே, இப்படி நிறைய விஷயங்களுக்கு டீட்டெயிலாக நான் பேசுகிறேன். நான் பர்சனலாக யாருக்கும் சப்போர்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதெல்லாம் அந்த விஷயம் டீட்டெயில் சொல்லித்தரேன். ஓகே, நம்பர் ஒன். நம்பர் டூ, சண்டே சண்டே ஒரு நாளைக்கு எழுந்திரிச்சு போயிட்டு ரெண்டு மணி நேரம் வாக்கிங் நான் கிளம்பிடுவேன். என் கையில் ஃபோனும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, பட் நடந்துகிட்டே இருப்பேன், எவ்வளோ விஷயங்கள் மனசில் வரும், எவ்வளோ விஷயங்கள் புது புது ஐடியா வரும். கையில் நோட்டு பென் வச்சுருப்பேன், அதை உடனே உடனே எழுதுவேன். அல்லது சில நேரம் ஃபோன் வச்சுருந்தா ரெக்கார்ட் பண்ணுவேன் அதை. ஸோ ஃபோனை ரெக்கார்ட் பண்ணது யூஸ் பண்ணுவேன், வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறது யூஸ் பண்ண மாட்டேன். கரெக்டாக ரெண்டு விஷயம் இது பண்ண பண்ண அந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு, பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் அமைதியாக யோசிச்சுட்டு, நம்ம மக்கள் பொதுவாக என்ன தெரியுமா, ஓடுறாங்க 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 ஓடுறான், அவனை திட்டுறான் இவனை திட்டுறான், முறிச்சா பண்ணுதான், என்ன சொல்லுவாங்க, முறிச்சா என்ன சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட்டு அது இது எப்படியே போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சுக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அஃபர்மேஷன், அஃபர்மேஷன் வந்துட்டு நான் எப்படி வாழ போகிறேன், என்ன வாழ போகிறேன். நம்மளுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு சக்தி நம்மளுக்குள்ளே இருக்கணும், நம்பணும். இது நடக்கப்போகுது, இது நடக்கப்போகுது, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்பணும். நீங்கள் நம்பினா தான் வாழ்க்கையில் நல்லா நடக்கும், உங்களுக்கே டவுட் வந்து நடக்காது. அதுக்கு என்னத்தனா திரும்ப திரும்ப அஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கணும், காலையிலேருந்து நான் எப்படி ஆக போகிறேன் எப்படி ஆக போகிறேன்னு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு உடஞ்ச வீட்டில் இருக்கும்போது, வீடு ரிப்பேராக இருக்கும்போது, பெயிண்டிங் பண்ணாத போது, அந்த மாதிரிலாம் நான் திரும்பி அந்த வீடியோ எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இப்பவும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா இந்த ஸ்டாண்டர்ட் வந்து நாளைக்கு பயங்கரமாக மாறும்போது நான் அந்த மாதிரி வீட்டிலலாம் நான் இருந்தேன்டா, அந்த மாதிரிலாம் நான் இருந்தேன் அப்படின்னு எனக்கு பெருவை காட்டுறதுக்காக உதவும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து, நான் ஸ்கூல் படித்து முடிஞ்சதுக்கப்புறம் அதே ஸ்கூலில் போய் ட்ரைனிங் கொடுத்தேன்.
அப்போ வந்து எங்கள் பிரின்ஸிபல்லாம் இந்த கிளாஸ் கொடுக்க முடியாது, டென்த்து கொடுக்கக்கூடாது, அப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு இனி கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ரொம்ப கவனமாக எடுக்கல இனி. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், சார் இன்றைக்கி என்னமோ பண்ணிக்கோங்க, ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் என்னை எப்போது கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, நான் பெரியாளாக இருப்பேன் அப்படின்னு ஸ்கூல் படித்து கொஞ்சம் காலத்துலேயே நான் கேட்டேன். நான் படித்த ஸ்கூல்லே என் பிரின்ஸிபல் பாம்பேயில் காமராஜ் மெமோரியல் ஸ்கூல் இருக்குது தாராவியில், அங்கே தான் நான் படித்தேன். அந்த ஸ்கூல்லையே நான் அங்கே பிரின்ஸிபல்கிட்ட சொன்னேன் அப்படி எவ்வளோ தைரியம் தென்னாவிட்டு, ஏன்னா அவ்வளோ அசைக்க முடியாத நம்பிக்கை, நம்ம வந்து பெரியாளாக போகிறோம், நம்ம அப்படி ஆயிடுவோம், அப்போ நம்மளுக்குள்ள பணம் அவ்வளோ பணம், நம்ம என் டைமுக்குள்ளே வேலையை எவ்வளோ இருக்கும், மற்றவங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அப்படி உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நீங்கள் கொண்டு வரணும். அதே சாரு நாங்கள் 20 வருஷத்துக்கு அப்புறம் ரீயூனியன் காலேஜில் வைக்கிறோம், அப்போ அவர் சொல்கிறாரு எங்கள் காலேஜுக்கு எப்போது டைம் கிடைச்சா வாப்பா, ஏன்னா உன்னோடய ஃபீஸ்க்கு எங்களால் கொடுக்க முடியாது, உன் ரேட்டுக்கு எங்களால் உனக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாது, பட் உன்னால் முடிஞ்சால் எப்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, ஏதாவது ஒரு செஷன் ஒரு டிசிஷன் வந்துட்டு போகிற மாதிரி பார்த்துக்கா. சார் நான் சொன்ன விஷயங்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ரைட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அதை அப்படிங்க அதை அந்த அந்த ஹேபிட்டை கொண்டு வரணும். நீங்கள் விஷயத்த நம்புகிறீங்க, செய்கிறீங்க, இது நடக்க போகுது, இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி காலையில் எழுந்திரிச்சு அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணணும். இதுலேயும் பெரிய ஒரு டீட்டெயில் செஷன் இருக்குது. நீங்கள் வந்து இதில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி என்ன சொல்லித்தரேன் கம்ப்ளீட்டாக, நீங்கள் எப்படியாக இருந்தாலும் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கோலை உங்கள் வாழ்க்கையில் ட்ரீம் இருக்குங்களா, கனவு நான் இப்படிலாம் இருக்கணும்னு அதை எப்படி சாதிச்சிடலாம், அப்படிலாம் நிறைய வழிகள் இருக்குது, அதை நம்ம பேசுகிறோம் அப்புறம். ஓகே ஓகே, அடுத்தது வந்து தான் ஹேபிட்டு, ஹீட்டிங் ஹேபிட் சிம்பிள், ஏன்னா சோறு இருந்தால் தான் சித்திர வரைய முடியும். ஹேபிட் என்னென்னா 90% நம்ம உடம்பு செட் ஆகிறது வைக்கிறது வந்து நம்மளோட ஹேபிட்டை பொறுத்திருக்கு, நம்ம எப்படி பழகிறோம், நம்ம என்ன பழகிறோம். சாப்பாடை வந்து ருசி சாப்பிடக்கூடாது, பார்த்து சாப்பிடணும், இவ்வளோ சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும், இது இவ்வளோ சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி என்னென்ன சாப்பிட்றோம், பரோட்டா கரெட்லாம் மற்றவங்க சாப்பிடுவாங்க, ஓகே ப்ராசஸ் ஃபுட் வாங்கி கொண்டா ஃப்ரிட்ஜில் வச்சோ அல்லது ரெடிமேட் வர ஃபுட்டை சூடு பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாமல் எவ்வளோ சாப்பிடணும், இதில் எவ்வளோ கேலரிஸ், எவ்வளோ சாப்பிட்டா உடம்பு எப்படி வரும், எதை சாப்பிட்டா தொந்தி வரும், எவ்வளோ சாப்பிட்டா உடம்பு வரும், எந்தெந்த விஷயங்களுக்கு தீங்கு வருது, இப்போ மைதா சாப்பிட்டா எப்படி கேன்சர் வரும், அல்லது பரோட்டா நம்ம ஊரில் சுற்றி பரோட்டா தான் அடிப்பாங்க ரைட்டாக, இதெல்லாம் எவ்வளோ டேஞ்சரான விஷயங்கள், இதெல்லாம் எப்போது ஒரு தடவை ஆசைக்கு சாப்பிட்டோம் அந்த மாதிரி விஷயங்கள். ரெண்டாவது வந்து சுகர் எப்படி கம்ப்ளீட்டாக குறைக்கிறது, ப்ரொசஸ் ஃபுட்டை குறைக்கிறது, இந்த கோலா கில்லா அதெல்லாம் குடிக்கிறதை குறைக்கிறது, ரெகுலராக கண் தென்னமும் தண்ணி அடித்து என்ன குப்பையாவது சாப்பிட்டு உடம்பையும் கெடுத்து அதையும் கெடுத்து அந்த மாதிரி பண்ணாமல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹேபிட்டு வந்து அதை ரெகுலர் ஹேபிட்டாக பண்ணணும். ஹேபிட்டை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் இன்னும் டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா அது நான் லைவாக பண்ண விஷயம், அதில் இன்னும் டீட்டெயில் இதை பற்றி பேசுகிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இதை சாப்பாடை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம போகலாம், அப்ரிஷியேட் வாட் யூ ஹேவ். உங்களுக்கு வந்து இது அஃபர்மேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஈட்டிங் ஹேபிட்ஸ் நான் சொல்லிட்டேன். கிராட்டிடியூட், அது என்ன வந்திருக்கோ நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை நினைச்சு சந்தோஷமாக இருக்கணும், ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ இருக்கோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஏறி அடித்தா இன்னும் தைரியமாக அடிப்போம். எனக்கெல்லாம் சில நேரம் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, ரொம்ப செலவழிஞ்சு போச்சு, கடன் அப்படி இப்படி ஆகிட்டுனா கடன் வாங்கி பேங்க்ஸில் லோன் கிரெடிட் கார்டெலாம் எல்லாம் அப்ரூவ் லோன் அப்படி இருக்கிற ஃபோனை பண்ணால் பைசா போட்டு விட்ருவாங்க. ஸோ அதை ஒரு 1,00,000 or 2,00,000 வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டுருவேன், அதை போட்டுட்டு அதை பார்க்கும்போது நெஞ்சில் ஒரு தைரியம் வரும், எவ்வளோ இருக்கடா நம்மளோட பணம், அதுக்கு மாதம் மாதம் வட்டி கட்டும் அது ஒரு பக்கம், ஆனால் அந்த இது பார்த்துட்டு ஒரு தைரியம் கொடுக்கும், நம்மகிட்ட என்ன இருக்கோ அது நமக்கு தைரியம் கொடுக்கும். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சரி, எவ்வளோ விஷயங்களில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், கடவுள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு, கடவுள் இருக்காரோ இல்லையோ அது அந்த மேட்டர் நான் வரவே இல்லை, ஆனால் பொதுவாக நீங்கள் என்ன இருக்கோ அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் ஏறி அடிக்க முடியும். பணக்காரனாக ஆகணும் அப்படின்னா பணக்காரன் மாதிரி வாழ ஆரம்பிக்கணும், பணக்காரன் மாதிரி நான் இருக்கேன்னு நினைக்க ஆரம்பிக்கணும், அது மாதிரி பழக்க வழக்கங்களை உண்டு பண்ணணும். பணம் இருக்க பணத்தெல்லாம் செலவழிச்சிடாதீங்க அதை சொல்லலை, பட் உங்களோட சிந்தனை அது மேலே இருந்தால் நீங்கள் இப்படியே சாதிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ கிராட்டிடியூட். ஓகே நெக்ஸ்ட் வரேன், ஃபட்டாஃபட் முடிப்போம். ரிலேஷன்ஷிப், உறவுகள் வந்து நல்ல ஹேபிட்டாக பழகணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ரிலேஷன் எவ்வளோ பேர் உங்களை பார்த்து ஹாய் வணக்கம் சொல்கிறாங்க முக்கியம் இல்லை, ஆனால் எவ்வளோ பேர் உங்களுக்காக உயிர் கொடுக்க வராங்கிறது முக்கியம். என்ன மாதிரி உங்களுக்கு அந்த உறவுகள் நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷம் வருது, எவ்வளோ அன்னோன்யம் இருக்குது, அந்த அதுதான் முக்கியம். ஸோ எவ்வளோ பேரை பார்த்துக்கிங்க வைக்கணும் இல்லை, அந்த குவாலிட்டி மனுஷனோட பெரிய பெரிய விஷயங்களை வந்து நீங்கள் எவ்வளோ பொருள் சாதிச்சிருக்கீங்க, எவ்வளோ பங்களா காரு என்னெல்லாம் வச்சுருக்கீங்க முக்கியம் இல்லை, ஆனால் மனுஷனுக்கு ஒரு நிறைவு தரது வந்துட்டு எவ்வளோ பேர் கூட எவ்வளோ பக்குவமாக அவனுக்காக உயிரை கொடுக்க பாசம் ஒரு நேசம், நான் உயிரை கொடுக்குன்னு சொல்ல வரல, பட் அந்த குவாலிட்டி அன்பு வந்து பரிமாறுதாங்க தெரியும், அதுதான் ஒரு மனுஷனோட சக்ஸஸை வந்து நிர்ணயிக்க அவன் அதில் வந்து சந்தோஷப்படுதான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் நான் குயிக்காக உங்களுக்கு ரெண்டு டிப்பு தந்துடுறேன். ஒன்று வந்து நீங்கள் யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து மேலே முடிவு இவங்க தான் பிடிச்சிருக்கு இவங்க நமக்கு வேணும் அப்படின்னா அவங்கள பார்த்து அவங்கள ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும் எப்படிலாம் பிடிக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லணும். நிறைய பேர் பாஸ்து வச்சு ஐ லவ் யூ அப்படின்னு போனால் அதோடு நடக்காது. ஐ லவ் யூக்கு மேலே நிறைய விஷயங்கள் சொல்லணும், அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு லவ் பண்ணு சொல்லிட்டு உடனே உங்கள் வேலையை பார்த்துட்டு தான் நடக்காது, அல்லது 5-6 மாதம் திரும்பி பார்க்கும் போது தான் நடக்காது. ரெகுலராக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, அவங்க எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்க அவங்கள கேர் பண்ணுறது, அவங்களுக்காக டைம் ஒதுக்குறது, அதுவும் ரொம்ப முக்கியம். அப்படி தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சாலிடாக இருக்கும். இந்த ரெண்டு டிப்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த இது சூப்பராகிடும். என்ன மாதிரி ரிலேஷன் இருங்க, லவ்வாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஆஃபீஸ் கலீக்ஸாக இருக்கலாம், பாஸாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த அந்த ரிலேஷன்ஷிப் சாலிடாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அது பார்த்துக்கலாம். ஓகே, 6வது இது பார்க்கலாம், வந்து கோல் அச்சீவ் பண்ணுறது. ஒரு ஹேபிட் எப்போ வச்சுக்காங்க, எல்லாத்தையும் நானே படித்து பண்ணிடும் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது. நான் 10 வருஷம் 15 வருஷம் அலுவலப்பட்டு நானே படித்து கூட தேடி தேடி புக் அடித்து என்னென்னா இதுலேருந்து இப்படி சரியாக போகுது, இதுலேருந்து இப்படி சரியாக போகுது அப்படின்னு ஒரு ரெடி பண்ணிட்டு போவோம். அப்புறம் பார்த்தா டுபுக்னு எங்கேயாவது விழுந்து கிடப்போம். இப்படி நிறைய விஷயங்கள் நான் பண்ணி நான் தெருவில் வந்திருக்கேன், நட்டமாக இருக்கேன், நிறைய நாள் பேர் இருக்குது. இப்படியே 10-15 வருஷம் நிறைய போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஏதாவது மென்டார் யார் இதை சாதித்து முடித்து பெரியாளாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க டக்கு 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 டக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு தெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் அது லட்சமாக செலவாகும், படிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் 1 லட்சம் கொடுத்தேன்னா அந்த 1 லட்சம் ஒரு கிளைண்ட்டே எனக்கு வரும். ஸோ அப்படி இந்த மென்டார் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ ஷார்ட்கட்டை எதாவது அச்சீவ் பண்ணணும்னா யார் எதில் பண்ணி சாதிச்சிருக்காங்களோ அவங்கள போய் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. அவங்கள எப்படி வந்து சந்தோஷப்படுத்தணும், அவங்கள எப்படி வந்து உங்களுக்கு கொடுக்க வழி வைக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் இதை பற்றி பேசுகிறேன், அல்லது நம்ம தனியாக இதை பேசும்போது நான் பேசுகிறேன், அதை பற்றி சொல்கிறேன். இப்போது இதெல்லாம் நான் மென்டர் பண்ணி நம்ம லெவல் கொஞ்சம் கூட இப்போ என்கிட்ட வந்து எல்லோரும் எனக்கு ட்ரைனிங் கொடுங்க, எனக்கு பர்சனல் ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லும்போது நான் அவங்கள பார்க்கும்போது அவங்க நான் முட்டின முதன மாதிரி அந்த எலி வந்து அங்கேயும் இங்கேயும் முட்டிக்கிட்டே இருக்கும் தெரியுமா, எங்கேயும் எங்கே ஓட்டுறதுன்னு தெரியாமல் அப்படி சுற்றிட்டு இருக்கும். அந்த மாதிரி அவங்க பண்ணுறது எனக்கு புரியும், நான் நாளே இந்த பண்ண போகிறேன், எல்லாம் ஜெயிச்சுவேன், தம்பிங்கவா இப்படி பண்ணி நீ ஜெயிக்க முடியாது, நான் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அதே மாதிரி ட்ரை பண்ணி சுற்றி எடுத்து திரும்ப வருவாங்க, ஆமாம் மாட்டிக்கிட்டேன் நான். ஸோ அந்த ஒரு தீர்க்க தரிசனம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க உங்களுக்கு போக போக கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு மென்டர், ஒரு குரு, நீங்கள் என்ன தொழிலில் இருக்கீங்களோ, என்ன மாதிரி பண்ண வாழ்க்கையில் என்ன நினைக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு மென்டர் பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும், அவர் உங்களுக்கு எப்படி பிடிக்கணும், அவர் ஏன் அவங்களும் சொல்லித்தருவார், என்னெல்லாம் செய்யணுங்கிற விஷயம் இன்னொரு விஷயம், அது அப்புறம் நம்ம பேசுவோம் அதை பற்றி. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் இந்த ஹேபிட் எப்பவும் வளர்த்துக்காங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தவிர எங்கேயாவது உங்களுக்கு பர்சனலாக நான் வந்து ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு எதாவது இஷ்யூஸ் இதில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே லிங்க்ஸ் இருக்கும், இதை கண்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன். ஓகே, நம்ம அது குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன், நம்ம மேற்கொண்டு விஷயத்தை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.